ப்ரேஸ் த லார்ட், ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமும் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2021 ஜனவரி 28 வியாழக்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும், நம்முடைய தேவனை துதிக்கவும், சர்வ வல்லமிலே நம்முடைய தேவனுக்கு பாடல்களை பாடவும், சர்வ வல்லமிலே நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தவும், ஜெபிக்கவும், அவருடைய வசனத்தை கேட்கவும் நமக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், கைகளை உயர்த்தி நாம் நன்றிகளை செலுத்தும். கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த பகலுக்காய் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நேற்று பகல் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நேற்று ராத்திரி நமக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த அவருடைய கிருபைக்காய் நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இந்த பகலிலே நம்மை வெற்றியோடு நடத்தி கொண்டு போகிற அவருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரமப்பா, துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. 100வது சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். அப்போ தேவனை ஆராதிக்கும். தேவனுக்காக நாம் எதாவது செய்கிறது எப்படி செய்ய வேண்டும்? சந்தோஷமாக செய்ய வேண்டும். ஒருவேளை சில பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் நாம் எப்படி தேவனை துதிக்க வேண்டும், தேவனை எப்படி சந்தோஷமாய் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், சந்தோஷமாய் அவருக்காக நாம் எதாவது செய்ய வேண்டும். ஆமென். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். கர்த்தர் மேய்க்கிற ஆடுகளை நாம் இருக்கிறோம். ஆமீன். இங்கே பாருங்கள், ஆமீன், ஒரு ஆடுகளை மேய்க்கிற இடையன் மேய்ப்பன் ஒரு குறைவும் இல்லாமல் அதை மேய்க்கிறார். அதுபோல் நம் மனுஷனாக இருக்கிற ஆமீன் மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்து பராமரிக்கிறது என்றால், ஆமீன், இந்த நாளிலே கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடன் என்று நாம் சொல்லுவோம். ஆமீன். நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்முடைய தேவை எதுவோ அதை அறிந்து, ஆமீன், நமக்கு தேவையை சந்திக்கிற தேவன் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். நாம் எங்கேயாவது ஒரு வீட்டிற்கு போகும்போது எதையிலும் கொண்டு போவோம், அது நல்லது. நாங்கள் எங்கேயாவது போகும்போது யாராவது பார்க்க போகும்போது ஏதாலும் ஒரு கிஃப்ட் கையில் இருப்பது நல்லது. ஆமீன். அவரிடத்தில் நாம் போகும்போது, தேவனிடத்தில் போகும்போது எப்படி போக வேண்டும்? அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் நாம் போக வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. அவருடைய வாசல் என்று சொன்னால் நாம் போகிற அந்த கேட்டு. ஆமீன். நாம் உள்ளே கடந்து போகும்போது எப்படி போக வேண்டும்? துதியோடு கடந்து போக வேண்டும். ஆமீன். ஸ்தோத்திரம் செய்து அவருடைய நாமத்தை வாழ்த்த வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஆமீன். அவருடைய தலைமுறை, ஆமீன், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்காக உள்ளது. ஆமீன். அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்கவும் துதிக்கவும். தேவன் நமக்கு கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காய் தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஒரு முறை கூட கைகளை ஊற்றி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். ஒருவேளை உங்களுடைய ஜெப குறிப்புக்கு ஜெபிக்காவிட்டாலும் நீங்கள் விசுவாசித்து ஜெபிங்க, மற்றவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை எழுந்து இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நிம்மதியோடு வாழ செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவை கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் ஒரு முறை கூட நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை, நாங்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பது உடைய கிருபை, நாங்கள் சுகத்தோடு ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை. அந்த அளவில்லாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அந்த அளவில்லாத கிருபைக்காய் இந்த நாளிலே நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிரதாவே, உங்களுடைய பிள்ளையுடைய தேவைகள் இந்த 28ஆம் தேதி. ஆமீன். உங்களுடைய பிள்ளையுடைய தேவை எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் அறிந்திருக்கிறவர் நீர். ஆமீன். நீர் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர், அதுவும் நீர் அறிந்திருக்கிறீர். அதன் மீது அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமீன். பண தேவைகள், ஆமீன், 28, 29 முடிய வேண்டிய சில பிரச்சனைகள் இந்த நாளிலே உங்களுடைய அற்புதத்தின் கரத்தை நீட்டி நீர் முடித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எதிர்பாராத விதம் வழிகளை நீர் திறந்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் திரும்பமாய் செபிக்கிறோம். ஆமீன். கர்த்தாவே, வியாதி இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் எல்லா வியாதிக்கும் மருத்துவராக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் உள்ளவர்கள் யாராலும் இந்த சத்தத்தை கேட்டால் அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமே, பரிபூரண விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய கரத்தை நீட்டி நீர் உடைய பிள்ளைகளை விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கோவிட் பாசிட்டிவ் ஹாஸ்பிட்டலிலும்
ஐசோலேஷன் சென்டரிலும் வீடுகளிலும் இருக்கிற எல்லாவருக்காய் ஜபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பகலிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் சுகம் பெற்றுக்கொள்ளட்டும், அவள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும், எழுந்து நடக்கட்டும், கிருபையால் நிரப்பப்படட்டும். அமேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சரீரம் முழுவதும் வழியால் கஷ்டப்படவுகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துக்கு நெஞ்சில் வைத்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போகட்டும், சரீரத்தில் இருக்கிற வழிகள் குணமாகட்டும். ஐ மீன் எங்கே வழியோ அங்கே கை வைத்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும், இயேசு நாமத்தில் விட்டு போகட்டும், இயேசு நாமத்தில் சுகமாகட்டும். ஹல்லேலூயா. பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் போதுமானவராக இருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். ஐ மீன் எந்த தேவைகள் இருந்தாலும் அதன் மீது அற்புதத்தை செய்யுங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் மீது அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஐ மீன் அதுபோல கர்த்தாவே, ஐ மீன் வீட்டின் தேவைகள் மீது நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் நீர் அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், நிம்மதியால் நிரப்பப்படட்டும், சமாதானத்தால் நிரப்பப்படட்டும். நீர் செய்த எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம். நாளைக்கு நமக்கு ஆராதனை இருக்கிறது. இந்தியன் டைம் 9:30 நடுவில் அது ஆரம்பம் ஆகும். பங்கு பெற முடிந்தவர்கள் பங்கு பெறுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யட்டும். கவனமாய் கேளுங்க. ஐ மீன் எபிரேயர் 7:25 நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் என்று இருப்பதனால் மேலே உள்ள வசனத்தை வாசிப்போம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்தில் உள்ளவராக இருக்கிறார். இந்த பழைய ஆசாரியர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சீட்டு விழும்போது ஆசாரியர்கள் அவர்களுக்கு ஒரு நாட்கள் காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஊழியம் செய்வதற்காக. அது மட்டுமல்ல, அதற்குள்ளாய் அவர்கள் மறிக்கிறவர்களாக கூட இருக்கலாம், மறித்து போகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு குறித்து சொல்லப்படுகிறது, இயேசு அப்படி அல்ல, தமது மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக நாம் எப்போதும் எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்களை ஜெபத்தை கேட்டீர்கள் என்று நாம் ஜெபிக்கிறோம். காரணம், நம்முடைய தகுதியில் நாம் பிதாவின் இடத்தில் சேருகிறது. நம்முடைய தகுதியில் நாம் ஜெபிக்கிறது. நம்முடைய தகுதியினால் அல்ல நமக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைப்பது, மாறாக இயேசு கிறிஸ்து மூலமாய் இது முழுவதும் நமக்கு கிடைக்கிறது. கைகுலத்தை ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, அதாவது நமக்காக பிதாவின் வலது பரிசுத்தில் அமர்ந்து நமக்காக என்ன செய்கிறார்? பேசிக் கொண்டிருக்கிறார். இன்டர்செசர் என்று பார்க்கிறோம். இன்டர்செசர், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, பரிந்துரை, ஜெபம், ஜெபிக்கிற நேரம். அதாவது பிதா, நாம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறதை இயேசு என்ன செய்கிறார்? நாம் ஜெபித்த அந்த ஜெபத்தை இயேசு அந்த ஜெபத்தை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். எப்போதும் உயிரோடிக்கிறபடியால் ஒரு நாளும் லீவ் எடுக்காமல், பப்ளிக் ஹாலிடே இல்லாமல், அர்த்தால் பந்து ஒன்றும் இல்லாமல், என்றும் நமக்காய் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற ஒரு இயேசுவை நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒன்று சொல்லுங்க, இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், நன்றி இயேசுவன் ஒன்று சொல்லுங்க, ஐ லவ் யூன்னு ஒன்று சொல்லுங்க. ஆமேன். நமக்காய் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர். அடுத்த லைன் தான் முக்கியமானது. அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரமாக இருக்கிறார். நம்முடைய என்ன தேவையோ, நம்முடைய என்ன பிரச்சனையை தேவன் இயேசுநேத்தில் கொண்டு போகிறோமோ, அதில் கொஞ்சம் விடுதலை அல்ல, அதில் பரிபூர்ண விடுதலை கொடுக்க இயேசுனால முடியும். இயேசு எப்படி கொடுக்கிறார்? பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். இந்த பகலில் சில பரிபூர்ண விடுதலை உங்களுடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, சில பரிபூர்ண விடுதலை உங்களுடைய சரீரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் விட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாம் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாம் வியாதியை கட்டளை கொடுக்கிறோம். அப்போது பரிபூர்ண விடுதலை 25%, 50% இயேசுவின் ஊழியத்தில் கிடையாது. இயேசு விடுதலை கொடுத்ததெல்லாம் பரிபூர்ண விடுதலை. அதனால அதனுடைய ரூட் என்னவோ, அதை புரிந்து கொண்டு அதை பிடுங்கி எரிந்து போடுகிற தேவன் நமக்கு போதுமானவர் இருக்கிறார். அவருக்கு கையில் உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஒருவேளை நமக்கு தெரியாது இது எதனால் நடக்கிறது என்று, இதன் பிறகு இதற்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை காரணம் என்ன என்று நமக்கு தெரியாது. இந்த வியாதியின் நமக்கு ஒரு வியாதி இருந்தால் அந்த வியாதி எதிலிருந்து வந்தது என்று நமக்கு தெரியாது.
ஆனால் அதனுடைய ரூட்டு, அதனுடைய மூல காரணம், அதனுடைய ரூட்டு ஆணி வேர் எங்கே இருக்கிறது என்று தேவனுக்கு தெரியும். அப்போது தேவன் அதை பிடுங்கி அந்த ஆணி வேரோடு அதை பிடித்து கடலை எடுந்து பிடுங்கி அதை கடலில் எரிந்து போடுகிறார். ஆமே, சில பிரச்சனைகள் வேரோடு எரித்து பிடுங்கி எரிந்து போடுகிறார். இயேசுடைய குணநலம் வேரோடு பிடிந்து எழுவார். காரணம், வேர் இருந்தால் முளைத்து வரும். பரிபூர்ண விடுதலை கொடுக்க நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். திபிர்வாதக்காரனை 4 பேர் சும் எடுத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமே, அப்போது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இயேசுடத்தில் வந்தபோது ஜனக்கூட்டம் அதிகம் அறிந்தபடியால் வீட்டிற்குள்ள அவர்களால் கடந்து போக முடியாமல் வீட்டின் மேற்கூரை பிரித்தெடுத்து அதன் நடுவே அவர்களை திமிர்வாதக்காரனை அதன் நடுவில் இறக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது திமிர்வாதக்காரனை தேவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு பார்த்தபோது இயேசு உன்னுடைய திமிர்வாதக்காரனை உன் திமிர்வாதம் சுகமாகட்டும் என்று சொல்லவில்லை. இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து, மகனே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். ஸோ வாட் வாஸ் த காஸ்ட், ரூட் என்னவா இருந்தது? அவனுடைய பாவமா இருந்தது. தேவன் அவன் கொடுத்த விடுதலை எப்படியா இருந்தது? பரிபூர்ண விடுதலை. அவனுடைய பாவத்தை வேறே அவர் பிடுங்கி எரிந்து போட்ட போது அவனுடைய வியாதி சுகமானது. ஆமீன். அநேக காரியங்கள் நாம் வாசிக்கும் போது, ஆமீன், பரிசேயர் எல்லாம் என்ன சொல்கிறார்? நீ இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது என்று தர்க்கிக்கிறதை பார்க்கிறோம். 9வது வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட வேண்டும் சொல்வதோ எது எளிது? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாளிலே இதை நீங்கள் ஏற்று, இதை விசுவாசிங்க, நீங்கள் ஒரு நாளும் காணவில்லை என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதான தேவனுடைய விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசம் இருந்தால் ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு பகலில் அப்படியே நடக்கும். எப்படி? வேரோடு பிடுங்கி எடுப்பார். ஆமீன். இந்த திமிர்வாதக்கார பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அதுதான் வேறு. அந்த பாவத்தை பிடுங்கி எறிந்தார். அவன் வியாதி சுகமாகி நடந்தான். ஆமென். நம்முடைய இயேசு, ஆமென், பாதி விடுதலை கொடுக்கிறவர் அல்ல, 25% அல்ல, 50% விடுதலை கொடுக்கிறவர் அல்ல. விடுதலை கொடுத்தால் அவர் எப்படி விடுதலை கொடுப்பார்? பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பார். அவர் தம்முடைய பிள்ளைகளை பாதி விடுதலை அல்ல, பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் இயேசு நாமத்தில் பிதாவினிடத்தில் கடந்து போயிருக்கிறீங்களா? இயேசு நாமத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இயேசு நாமத்தில் கட்டளை கொடுத்திருக்கிறீங்களா? நிச்சயமாய் பரிபூர்ண விடுதலை. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க விசுவாசிங்க, பரிபூர்ண விடுதலை அவர் கொடுப்பார். பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். ஒரு முறை கூட விசுவாசிங்க, பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். பிரெயின் டியூமரா, பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். கேன்சரா, பரிபூர்ண சுகத்தை இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கொடுப்பார். அலர்ஜியா, பரிபூர்ண இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். கொரோனா காம்ப்ளிகேஷனில் இருக்கிறீங்களா? இயேசு நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையா? இயேசு நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் எப்படி நீங்கள் சுகமாவீர்கள்? பரிபூர்ணமாய் சுகமாவீர்கள். கைகளை ஊற்றி சொல்லுங்கள், நான் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டேன். கைகளை ஊற்றி சொல்லுங்கள், நான் பரிபூர்ணமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமீன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய சரீரத்திலிருந்து, ஆமீன், அநேக நாட்களாக இருக்கிற பலவிதமான வியாதிகள் விட்டு போகிறது. ஆமீன். இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம், இயேசு நாமத்தில் பரிபூர்ண விடுதலை, இயேசு நாமத்தில் பரிபூர்ண வெற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ணமாய் விடுதலை கொடுக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாம் வளருவோம், நாம் உயருவோம், நாம் பெருகுவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஒன்றை கூட கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததா? இன்னைக்கு நேற்று அனுப்பினதை காட்டிலும் அநேக பேருக்கு, 10-20 பேருக்கு அனுப்பி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களும் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஹாலேலூயா.